இன்னைக்கு நம்ம எபிசோட் 20 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கண்ணாடி பையன் ரொம்ப சோகமா அவ இப்படி பேசுறதெல்லாம் நினைச்சிட்டு நம்ம ஷாம் கிட்ட வந்து சொல்லி ஷேர் பண்றான். அவனும் ஏகப்பட்ட ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கறான், ஆனா நம்ம கண்ணாடி பையன் கேட்கவே மாட்டான். நம்ம ஷாம் என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு உன்னோட லவ் போய் அவகிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் கேக்குற மாதிரியே தெரியல. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ஷாம் பூங்குழலியை கூட்டிட்டு தீம் பார்க்குக்கு வந்திருப்பான். சோ அங்க பலூன்லாம் ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, சோ ஷூட் பண்றது பதிலா ஏதோ ஒரு அம்பு மாதிரி இருக்கு, சோ அதை விடுறாங்க. பலூன் உடைஞ்சு அங்க பக்கத்துல இருக்க ஃபாக்ஸ் டால் கொடுப்பாங்களாம். சோ அதை ஷாம் கிட்ட சொல்லிட்டு பண்ண சொல்றா. ஷாமோ அந்த கரெக்டா அந்த ஊசியை வச்சு அடிக்கிறான். ஆனா பலூன் ஒண்ணு கூட உடைய மாட்டேங்குது. செம்மையா அவனை கிண்டல் பண்ணிட்டு இங்க கூட நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருக்க பாதி பலூனை உடைச்சிடுறாங்க நம்ம பூங்குழலி. அவதான் வின் பண்ணிட்டாலே அந்த கியூட்டா இருக்க அந்த ஃபாக்ஸ் டால் ரெண்டு வாங்கிட்டு வரா அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டைம் அழகான பேக் வாங்கி கொடுத்துருப்பாள். அதை பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஏஞ்சல் வாவ் இது யார் வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டிருப்பா. சோ அதே பேக் இப்ப நம்ம கண்ணாடி பையன் ஏஞ்சலுக்கு இன்னைக்கு பர்த்டே, சோ அதனால அவளுக்கு கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருப்பான். கரெக்டா அதை குடுக்க போற நேரம் தேவ கால் பண்றான். அவ காலை பார்த்ததும் இவகிட்ட பேசாம வேகமா போன் எடுத்துட்டு வெளியே ஓடிடுறா. இதை பார்த்துட்டு கண்ணாடி பையனுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. கையில வச்சிருக்க அந்த கிஃப்ட அப்படியே வச்சுட்டு நின்னுறான். அவ போன பாதையே பார்த்துட்டு சோகமா நின்றுட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம தேவா தான் கூப்பிட்டுருப்பான். அவங்க வழக்கம் போல மீட் பண்ற ஒரு ஹோட்டலுக்கு மீட் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஜூஸ் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. தேவா வழக்கமா இல்லாம ரொம்ப சோகமா உட்காந்துருக்கறத ஏஞ்சல் கவனிக்கிறா. இப்ப இவளுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல, அதனால அவளுக்கு ஒரு பெரிய கேக் ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருப்பான் தேவா. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுதான் அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. நேத்து நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணனால அதை பத்தி தான் பேச கூப்பிட்டுருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி சிம்பிளா பர்த்டே விஷ் பண்ணிருக்க, இதுல எனக்கு புரியுது நீ அந்த விஷயத்த அவாய்ட் பண்றேன்னு. எனக்கு நல்லாவே புரியுது என் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. தயவு செஞ்சு விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ல அந்த கேக்ல இருக்க கேண்டில மட்டும் அணைச்சிட்டு அவ பாட்டுக்கு கோவமா போயிடுறா. ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஷாம் தனியா கூட்டிட்டு வந்திருக்கான். ஆள் அளக்கு எல்லாருமே ப்ரப்போஸ் பண்ணிக்க போறாங்க. நான் சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் இந்த இடத்துக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்குழலி கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துல சவுண்டா ஐ லவ் யூ பூங்குழலி அப்படின்னு கத்துறான். இதை பார்த்துட்டு அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னது இது லவ் யூ சொல்றான் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்பதான் பூங்குழலிக்கு ஓரளவு இந்த சிட்டிய அடாப்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. யார் யார் எப்படி இப்படி பேசுறாங்கன்னு அவளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிருக்கு. அதனால இப்ப ஐ லவ் யூன்னு சொல்லவும் இவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. இவ்வளவு நாள் கேஷுவலா எடுத்துக்கிட்டவ இப்ப ரொம்பவே சீரியஸ் ஆக ஆரம்பிக்கிறா. இப்ப மெதுவா நம்ம ஷாம் பூங்குழலிய கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரான். டக்குனு அவன் நகர்ந்துக்கிறா. இப்போ அவன் கையில ஒரு ரிங் கொடுத்திருப்பான், என்கேஜ்மெண்ட் ரிங் மாட்டி விட்டுருப்பான் நம்ம ஷாம். அது யதார்த்தமா இவ வாங்கி போட்டுட்டு இருப்பா. பட் இப்பதான் இவ எந்த இன்டென்ஷன்ல நம்ம கிட்ட பேசுறான்னு நல்லாவே ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. அதனால அந்த ரிங்க கழட்டி, எனக்கு இதுல விருப்பம் இல்ல, இவ்வளவு நாள் உன் கூட இருக்கப்ப நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், இவ்வளவு நாள் எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா நீ என் பக்கத்துல கிஸ் பண்ண வந்தப்போ என் மனசு ஃபுல்லா தெய்வம் மட்டும்தான் இருந்தான், அவன் மட்டும்தான் தெரிஞ்சான். நீ இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம், இனியும் உன் கூட ஸ்டே பண்றது எனக்கு சரியா படல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் கிட்ட பேசிட்டு போயிடுறா. ஷாம் பாவம் அவன் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்படி அவ போனதையே பார்த்துட்டு நிக்கிறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல கண்ணாடி பையனை தான் காட்டுறாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கான். ஆனா ஏஞ்சல் ரூமுக்கு வரவே இல்ல. இங்க அவளை காணும் அப்படின்னு அவளை கால் பண்ணி பாத்துட்டே இருக்கான். ஆனா அவ போன் ரீச் ஆகவே மாட்டேங்குது. வேகமா நம்ம தேவா பாக்க வரான். உன்னதான கடைசியா பாக்க வந்தா, எங்க அவளை காணும் அப்படிங்கவும் அவன் எனக்கு தெரியல, நான் மீட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அசால்ட்டா பேசுறான். என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசுற, நீ எல்லாம் ஒரு பையனா, உன்கிட்ட ஃபர்ஸ்ட் ஏஞ்சல இன்ட்ரோ பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு ரூட்ல கத்திட்டு வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டே ஓடுறான். பாவம் எல்லா இடத்துலயும் ஏஞ்சல தேட ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவனுக்கு ஒரு யோசனை வருது. இவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்ஃபனேஜ்ல ஒரு பார்க் கிட்ட வளர்ந்துருப்பாங்க. சோ அதே பார்க் கிட்ட போறா. ஏஞ்சல் ஒரு குட்டி கேக் மட்டும் வச்சுட்டு அவளோட பர்த்டேவை அவளே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்கா. இப்பதான் நம்ம கண்ணாடி பையனுக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இந்த கியூட் பையன் தான் நம்ம கண்ணாடி பையன் அழகா படிச்சிட்டு இருக்கான். இப்ப ஏஞ்சல் வந்து அவனுக்கு ஒரு குக்கீஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்திருப்பா. இந்த இது உனக்கு நானே பண்ணேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தேவா குட்டி பையனா ஓடி வந்து அந்த குக்கீஸ் பாக்ஸ புடுங்கிட்டு ஓடிடுறான். அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்ப பின்னாடியே வந்து அந்த கண்ணாடி பையன், நீ பயப்படாத ஏஞ்சல், அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நம்ம தேவாக்கு ஏஞ்சல இன்ட்ரோ பண்றான். இப்படிதான் இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட் ஆகியிருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஏஞ்சல காட்டுறாங்க. கண்ணாடி பையன் அவனோட பாஸ்ட பத்தி நினைச்சு ஃபீல் பண்றான். ஆனா இங்க ஏஞ்சல காட்டுறாங்க நம்ம ஹீரோ கூட எப்படி எப்படி எல்லாம் போன வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது, சின்ன வயசுல இருந்து இவ்வளவு ஹாப்பியா இருந்தது, அதை மட்டும் நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணி
பண்ணிட்டு இருக்கா. இவ இங்க தனியா ஃபீல் பண்றத பாத்துட்டு கண்ணாடி பையன் அழுகிறான். இவ இங்க அழுகிறத பாத்துட்டு ஒரு பதருக்குள்ள நின்றுட்டு நம்ம தேவாவும் அழுகிறான். இப்படி மூணு பேரும் அழுதுட்டே ஒண்ணு சேர்றாங்க. லவ் பத்தி பேசாம அவங்களோட பாஸ்ட்ல சின்ன வயசுல இவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க அதை பத்தி மூணு பேரும் பேசிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கலகலன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்ல, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள காதல் வந்தாலே இப்படிதான். ரெண்டு பேருக்குமே காதல் வந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுவே ஒருத்தருக்கு காதல் வந்து இன்னொருத்தருக்கு காதல் வரலனா அதை விட இந்த உலகத்துல பெரிய வழி எதுவுமே இல்ல. இப்ப எல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ தேவா வந்து பேசிட்டு இருக்கான். நீங்க என் கூட இத்தனை வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க, நான் ரொம்பவே செல்ஃபிஷா இருந்துட்டேன், உங்களை பத்தி நான் யோசிக்கவே இல்லை, நீங்க ஹாப்பியா இருங்க, உங்களுக்குன்னு தனியா ஒரு வேலையை தேடிக்கோங்க, நான் இந்த வேலையை ஸ்டாப் பண்ண போறேன், எனக்கு இந்த பிசினஸ் சுத்தமா பிடிக்கல, என்ன திருட்டு தொழில், அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் கண்ணாடி பையனை பார்த்துட்டு நீ ரொம்பவே டேலண்டான பையன், ரொம்ப நல்ல பையன், உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். இவன் இப்படி பிரிஞ்சு போறதை பார்த்துட்டு கண்ணாடி பையனுக்கும் ஏஞ்சலுக்கும் அப்படி அழுக வருது. அப்படி அழுதுட்டே இருக்காங்க. இதோட இந்த சீன் கட் ஆகுது. காலையில விடியுது, நம்ம தேவாவை பாக்குறதுக்காக பூங்குழலி வந்திருக்கா. வீட்டு கதவை தட்டுறா அங்குளும் ஹீரோயினும், பட் அவன் ஓபன் பண்ணவே மாட்டான். உள்ள உட்காந்துட்டு லிட்டில் பிரின்ஸ் புக்கை படிச்சு பார்த்துட்டே இருக்கான். இங்க ஹீரோயின் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறான். ஆனா ஹீரோ கதவை திறக்கிற மாதிரியே இல்ல. அவளுக்காக ஒரு அழகான ரெண்டு ஃபாக்ஸ் டால் வாங்கிட்டு வந்திருப்பா அந்த கேம்ல வின் பண்ணி. அதை எப்படியாவது கொடுக்கணும்னு ஒன்னு எடுத்துட்டு தோல் மேல கட்டிட்டு அவ வழக்கு போல மாடிப்படியில ஏறி போவால அதே மாதிரி ஏறி போய் ஹீரோவை பாக்குறான். இது என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த டாலை பார்த்தது இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்குறா. இப்ப மெதுவா அவன் பக்கத்துல வந்துட்டு இங்க பத்தியா கேண்டி கிரஷ், இதுல இந்த ஆப்பிள் தான் நீ, இந்த ஆப்பிள் தான் நான், ரெண்டுத்தையும் டச் பண்ணா ரெண்டு ஆப்பிளுக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு வளவளன்னு பேசிட்டு இருக்கா. என்ன பேசுற, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்றா. இப்ப மெதுவா பக்கத்துல வந்துட்டு நீ பிக் ஆப்பிள், நான் ஸ்மால் ஆப்பிள், நம்ம ரெண்டு பேருக்கும் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்றா. ஓஹோ புரிஞ்சிருச்சு அவ என்ன சொல்ல வரான்னு. இப்ப அவ கண்ணத்தை புடிச்சிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறா. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஷாமதா காட்டுறாங்க, பாவம் பிரேக்கப் ஆனனால என் ஹார்ட்டே உடஞ்சு போச்சு, என் லவ் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். இந்த லைவை எல்லாருமே பாக்குறாங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நான் சொல்றது உனக்கு புரியுதா அப்படின்னு தன தனன்னு பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உட்கார வச்சுட்டு ஹீரோயின் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்கா. என்ன அப்படின்னா நேத்து ஷாம் கிட்ட பேசினப்ப அவ என்னென்னலாம் பேசினா, கிஸ் பண்ண வந்தா, அது எல்லாத்தையும் சொல்றா. இத பாத்துட்டு என்ன கிஸ் பண்ண வந்தானா, எங்க கிஸ் பண்ணா, எப்படி அவனை கிஸ் பண்ண விட்டு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். கோவப்படுறான். இல்ல 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 தேவா, கிஸ் பண்ணல, கிஸ் பண்ண வந்தான், ஆனா அவன் கிஸ் பண்ண வந்தப்போ என் மனசு ஃபுல்லா நீ தான் இருந்த, உன் முகம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு தடுமாறி அவ பக்கத்துல வந்து உட்காடுறான். இப்ப தேவா சொல்றான், எனக்கு நல்லா புரியுது, நீ என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்ற அப்படின்னு தேவா சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு கியூட்டான ப்ரொபோசல் இதுவரை எனக்கு வந்ததே இல்ல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் புரிஞ்சிருச்சா, ஆமா எனக்குள்ள இதுவும் ஒரு ஃபீலிங், இதுதான் லவ்வா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு பூங்குழலி சொல்றா. இப்ப தேவா சொல்றான், நான் உன்ன லவ் பண்றேன், இந்த ஹார்மோனை நான் ஃபீல் பண்ணேன், உனக்கு இருக்க அதே ஃபீல் தான் எனக்கும் இருக்கு, ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கிறது ஏஞ்சலுக்கு வருத்தத்தை தரும், அதனால நம்ம சந்தோஷமா இருக்கிறத ஏஞ்சல் முன்னாடி காட்டிக்க வேணாம், அவ கொஞ்சம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃபீலிங்ஸ் எல்லார்கிட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்ப எனக்கு கிஸ் பண்ணணும், ஹக் பண்ணணும்னு தோணுமே, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப நம்ம தேவா சொல்றான், அவளுக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நெத்தியில இப்படி டாப் பண்ணணுமா, அப்புறம் ஹக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹிப்ல லைட்டா கிள்ளணுமா, இந்த மாதிரி ஒரு க்ளூ எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோயின் இப்படி இவங்க ரெண்டு பேரும் கியூட்டா நெத்தியில் அடிச்சுட்டு இடுப்புல கிள்ளிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரோட காதல் அழகா மலர ஆரம்பிக்குது. இப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பார்ல கண்ணாடி கிளாஸ் போட்டு உடைச்சிருப்பால அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வில்ல பாஸ் லேடி கிட்ட போட்டு காட்டுறான். யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணு நான் தேவா கூட தான் அதிக டைம் பாத்திருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, அன்னைக்கு ஒரு நாள் அந்த அங்கிளோட பாக்ஸ் நான் திருட போனப்ப கூட இந்த பொண்ணு செம்மைய ஃபைட் பண்ணா, ஒரு லேடியா இருந்துட்டு இவளுக்குள்ள இப்படி ஒரு பவரா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் 10 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 21 இருக்கு, போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நாளைக்கு நம்ம எபிசோட் 21 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.